ஜானி டெஸ்டுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியாது. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அதுவும் தெரியாது. அப்ப உனக்கு வேற என்னதாயா தெரியும்? இன்னைக்கு ஏகப்பட்ட டெலிவரிஸ் பாக்கி இருக்குன்னு தெரியும். ஆளவிடு. சரியான உமனா மூஞ்சி. ஒத்துக்கிறேன். முதல்ல வீடு தேடி வந்த விருந்தாளிய கவனி. நமக்கு பேக்கேஜ் வந்திருக்கா? யார் அனுப்பி இருக்கா? எங்க ஆராய்ச்சிக்கு தேவைப்படுற ஏதாவது வந்திருக்கா? உங்க அடங்காத ஆர்வம் எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நாம ஒன்னு தெரியுமா, ரொம்ப நாளா நானும் உங்க அப்பாவும் நீங்க எல்லாம் இல்லாம ஒரு வெகேஷனுக்கு போக ஆசைப்பட்டோம். அச்சுச்சோ, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சா என்ன? ஆனா ஒரு ஷிப்புக்குள்ள நீங்க தொலைஞ்சு போக மாட்டீங்கிறதால நீங்க இருந்தும் இல்லாத மாதிரி நினைச்சுக்குவோம். நீங்க யாருமே இல்லாத மாதிரி நாங்க தனியா இருக்க போறோம். பாய். அவங்க மட்டும் தனியா பண்ண விட்டுருவோமா என்ன? நாங்களும் தனியா எஸ்கேப் ஆகுறோம். நினைச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு மசாஜ் பண்ணு. என்ன, நாங்க கவனிச்சுக்க குழந்தைங்க இல்ல. இப்பவே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இங்க நம்ம யாருக்காகவும் போட்டி போடக்கூடாது. கில் விஷயத்த நீ ஞாபகம் வச்சு சொல்றதுனால இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். விட்டு வந்தோம். என்னோட போன இதயத்துக்கு சுவாசத்தை கொடுக்க வந்துட்டேன் சூசன்.
இனிமே இவனுங்க தொல்லை இருக்காது. ஹலோ சூசன்டேஸ், களிமண் கண்ண பத்தி பேசுது. அச்சோ, இந்த ஷிப் எதிர்பாராத விதம் ஐஸ்பர்க்ல மோதிருச்சே. ஆனா நான் உன்ன காப்பாத்துறேன் சூசன், அடி மனசுல இருந்து சொல்றேன். என்ன பண்ணுவ? உங்களுக்கு தனி ஏற்பாடே இருக்கு. அவளை யாராவது கவனிச்சு பாக்க, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் என் செல்ல குட்டி சூசன். உள்ளுணர்வு சொன்னபடியே இங்க உருப்படாத விஷயம் நிறைய இருக்கு. பட்லர் வேறைய நல்லா இருக்கு, ஆனா இதுல உன் கூட வரதுக்கு பதிலா தண்ணில மூழ்கிடலாம். இத புடிக்கலையா? இவ்ளோ அற்புதமான லைஃப் போட்டு இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. என் சூசன் குட்டிக்காக ரெடி பண்ண போட்ல இப்படி ஏழு எட்டு பேர் ஏறி போறானுங்களே. மொக்க போறத விட்டுட்டு பிளான் என்னன்னு சொல்லு. அது பிளானின் களஞ்சியமான என்னிடமே பிளான் தீர்ந்து விட்டது. பசங்களை கண்டுபிடிக்கணும். நம்ம போகவே இல்லையே. நீங்க ஜோக் மட்டும் தானே பண்றீங்க? ஆமா. என்ன ஒரு அருமையான குழந்தைங்க. கூடவே டாகியும் தான். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இப்ப நடக்காத மாதிரி தெரிஞ்சாலும் பினிஷிங்ல கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். சூஜா ஒண்ணு சொல்லிக்கிறேன், இதுல இருந்து தப்பிச்சுட்டா முதல்ல ஒண்ணுதான் முதப்பேன். உன் ஆசை நிறைவேறிடும் போல இருக்கு. சீக்கிரமா மேல் நோக்கி போங்க. நமக்கு இப்படி ஒரு முடிவு வந்தாலும் ஒரு குடும்பமா நாம அதை ஏத்துக்குவோம். கடலோட அடிமட்டத்தை இடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப நாம ரொம்ப தூரம் போகலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் போஸ்ட் கார்டுக்கு போன் பண்ணி நம்ம எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு போவேன். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படிங்க கேப்டன்? ஒரு அற்புதமான வெகேஷனை என் ஃபேமிலிக்கு நீ குடுக்கறதா சொன்ன, அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க இந்த இடத்த விட்டு போறதா இல்ல. அரசர்கள் காலத்தில் இருந்தே இருக்கு, ரொம்ப பிரபலமானது.